ஓம் தத்புருஷாஜ வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எஸ்டோ த்ரீ சிக்சி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி பொருந்தும் திருமண பொருத்தத்துக்கு திருமண வரன் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசி பொருந்தும்ங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் திருமண பொருத்தத்துக்கு வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது ஜாதக பொருத்தம் முக்கியங்கிற விஷயத்த நம்ம நிறைய நிகழ்ச்சியில் கடந்த சில வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் பல வருடங்களாக வெவ்வேறு விஷயங்களையும் நம்ம பேட்டி கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் திருமண பொருத்தத்துக்கு ஏன் ஜாதக பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் அப்படிங்கிறது அதாவது திரு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பத்து பன்னெண்டு பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அது வெறுமனே நட்சத்திர பொருத்தமாக இருக்கிறதுனால ஒரே நட்சத்திரத்தில் வந்து பல பேர் இருப்பாங்க பல கோடி பேர் இருப்பாங்க ஒரே லக்கணத்திலையும் வந்து பல பேர் இருப்பாங்க பல கோடி பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஒரு ஜாதகம் மற்றவங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம் சாஸ்திர ரீதியாக உங்கள் ஜாதகத்துக்கான பொருத்தம் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்துக்கு பொருந்தி வரக்கூடிய இன்னொரு ஜாதகத்தை பொருந்தி வைக்கும் பொழுது அதாவது திருமணம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பொருத்தமான ஜாதக பொருத்தம் இருந்தது அப்படின்னா வருத்தம் இல்லாத திருத்தமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது பிடிச்சதோ பிடிக்கலையோ அல்லது பிடிச்சே இருந்தால் கூட கடைசி வரைக்கும் பிடிச்சே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் அல்லது பிடிக்காமல் இருந்தால் கூட எப்படியோ சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜாதக பொருத்தம்தான் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சு அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்து பிரிவு வந்திருக்குங்கிற விஷயத்தை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பத்து பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் இருந்தால் கூட அந்த பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருந்தால் கூட அந்த நட்சத்திர பொருத்தம் உள்ள ஜாதகம் வந்து இன்னொரு ஜாதகத்தோடு சேர்ந்து அந்த திருமணம் பண்ணும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்குது அதில் பிரிவும் வந்திருக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஆனால் ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க இல்லையா அதாவது ஜாதக பொருத்தம் பார்த்து ஜாதகத்தில் பொருத்தம் இருந்து அது இருவருக்குமே ஜாதக இருந்து திருமணம் பண்ணக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்குது ஆனால் பிரிவு வர்ற பிரிவு வர்றதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படி பிரிவு வந்தால் கூட சில காலம் அதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரம் தாயார் வீட்டில் போய் பொண்ணு இருக்கிற மாதிரியோ அல்லது உத்தியோக ரீதியாக கணவர் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் தொண்ணூறு நாட்களுக்குள்ள சேர்ந்து வாழக்கூடிய தகுதியை நிச்சயமாக கொடுத்துருது இந்த ஜாதக பொருத்தம் அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்குறத விட ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நட்சத்திர பொருத்தத்தை கொடுத்துருக்குது அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது அதாவது ஒருவருக்கொருவர் நட்பாக இருக்கிறதுக்கோ அல்லது கூட்டாக சேர்ந்து தொழில் பண்ணுவதற்கோ அல்லது கூட்டாக சேர்ந்து வியாபாரம் பண்ணுவதற்கோ இந்த மாதிரியான காரியங்களுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திர பொருத்தம் பொருந்தி வரும் ஆயுள் காலம் முழுவதும் சேர்ந்து வாழக்கூடிய மறு ஜென்மம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையில் வந்து இருவருமே சோர்ந்து போகாமல் சேர்ந்து வாழணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் தான் முக்கியங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு அதாவது மிக எளிதாக புரியணும் அப்படின்னா அதாவது இப்போ நட்சத்திர பொருத்தம் பார்க்குற மாதிரிங்களே நட்சத்திர பொருத்தத்தில் வந்து ஒருத்தருக்கு மாகேந்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறது அந்த பொருத்தத்தில் வருது அப்படி புத்திர பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறது வெறுமனே நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து நம்ம உறுதி செய்ய முடியாது ஏன்னா எந்த ஜாதகத்துக்கு அந்த நட்சத்திரப்படி நட்சத்திர பொருத்தத்தில் பேர் அதாவது அந்த குழந்த பாக்கியம் இருக்குதுங்கிறத நமக்கு பொருத்தமாக கொடுத்துருக்குதோ அதே ஜாதகருக்கு வந்து அந்த ஜாதக ரீதியாக புத்தரகாரகன் குரு பகவான் நீச்சம் பெற்றிருந்ததுனாலோ அல்லது புத்தரகாரகன் குரு பகவான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து மறைஞ்சிருந்ததுனாலோ அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதில்லைங்கிற விஷயத்தையும் நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணுங்க எந்த ஒரு ஜாதகத்தில் புத்தர காரகன் குரு பகவான் மறைஞ்சிருக்காரோ அவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வகைகளையும் பிரச்சனை வரும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் தாமதம் அப்படிங்கிறத விட சில பேருக்கு பேரே இல்லாமல் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து பெண் குழந்தைகள் மட்டும் தான் இருக்கும் ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது வரைக்கும் பார்ப்போம் நாலு குழந்தைகளுமே வந்து பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இடுப்பு இருந்தால் தான் அருணா கயிறு போட முடியும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருப்பு இடுப்பு இருந்தால் தான் ஒட்டியானம் போட முடியும் அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த புத்தர பிராப்தம் அப்படிங்க சொல்லக்கூடிய புத்தரகார்கன் குரு பகவான் நல்ல இருந்து அந்த புத்தர ஸ்தானாதிபதியாவது நல்ல இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்குது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்பொழுது இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த புத்திர பாக்கியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நட்சத்திர பொருத்தத்தில் தெரிஞ்சுக்கலாம் உதாரணமா ராசி ரிசபராசியா இருந்து கண்ணீராசியா இருந்ததுன்னா இருவருக்குமே பொருத்தம் பார்க்காமையே திருமணம் பண்ணலாம் அதாவது எப்படி இருந்தாலும் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் பொருந்தி வரும் திருமண பொருத்த சாஸ்திர விதி இருந்தாலும் அந்த மாதிரி திருமணம் செஞ்சவங்களுக்கு கூட திருமண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத மறுமணத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும் அதனால உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது எந்த ஒரு ஜாதகத்தில் குடும்ப ஸ்தானம் நல்லா இருந்துகிட்டு இருக்குதோ அல்லது குடும்ப ஸ்தானாதிபதி இப்போ குடும்ப ஸ்தானங்கிறது லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் வந்து தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி தனம் குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் அந்த குடும்ப ஸ்தானத்தில் வந்து சுப கிரகம் இருந்தது அப்படின்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்துகிட்டுருக்கும் அதுவே பாப கிரகம் இருந்தது அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சண்டை சச்சரவு தேவையில்லாத பிரிவு எந்த நேரத்தில் பிரிஞ்சு போகணுமோ அது கடைசி வரைக்கும் பிரிவு ஒரு சூழல் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும் அதுவே இரண்டாம் இடம் வந்து அந்த இரண்டாம் இடத்துல வந்து பாப கிரகமாக சுபக்கிரகம் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் கூட அந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இருப்பார் இல்லையா அந்த இரண்டாம் இடத்து அதிபதி வந்து நல்ல இடத்துல இருந்தாருன்னா அதாவது சுப கிரகையோட சேர்க்கத்தில் சேர்க்கையில் இருந்ததுனால் சுப கிரகங்களுடைய சேர்க்கையில் இருந்ததுனாலோ அல்லது பாப கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருந்ததுனாலோ அல்லது இரண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்ச பலம் பெற்றிருந்தது அப்படினாலோ கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பல வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை நிச்சயமாகவே நிதர்சனமாகவே நன்றாக இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இருவருடைய ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்பொழுது ஜாதக பொருத்தத்தை பொறுத்தளவுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புன்னைய புத்தரஸ்தானம் நல்லா இருந்தது அப்படினாலோ அல்லது பூர்வ புத்த பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி நல்லா இருந்ததுனால அப்படினாலோ அவர்களுக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை இருந்துகிட்டு இருக்குது ஆண் வாரிசு இருந்துகிட்டுருக்குது அந்த ஆண் வாரிசு கூட இவர்களுக்கு அன்பாக இருக்கக்கூடிய பாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆண் வாரிசு மூலமாக மிகப்பெரிய பிரபலயத்தை தொடக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் வந்து நல்லா இருந்துருக்கிறதோ அல்லது ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்த பாத்துக்கு அதிபதி நல்லா இருந்துட்டு இருக்கிறாரோ அந்த ஜாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையான பாக்கியங்கள் திருமணமாக வரைக்கும் இப்போ தேவையான பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து விரிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவருக்கு திருமணமாக வரைக்கும் இன்னும் திருமணம் ஆகலையா திருமணம் ஆகலையாங்கிற கேள்வியும் மட்டுந்தான் இருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் அல்லது ஒரு மூணு வருஷம் போனதுக்கப்புறம் இன்னும் புத்திர பேர் இல்லையா இன்னும் குழந்தை இல்லையா உங்கள் கூட திருமணம் பண்ணணுங்கள்லாம் அல்லது உங்களுக்கு பின்னாடி திருமணம் பண்ணணுங்கள்லாம் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்க உங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லையா ஒரு குழந்தை கூட இல்லையா ஆணோ பெண்ணோ ஏதோ ஒன்று பிறந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நல்ல இடத்துல படிக்க வைக்கணும் பாட வைக்கணும் ஆட வைக்கணும் நல்லா பேச வைக்கணும் பெருமையாக வளர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பாக்கியங்கள் அவங்களுக்கு தேவையான குழந்தைக்கு தேவையான நல்ல பள்ளிக்கூடமோ அதுக்கு தேவையான வசதி வாய்ப்போ அதுக்கு தேவையான செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வருமானம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஏறெடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர வளர அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து அடிப்படை அப்படிங்கிற விட ஆடம்பரமாக பண்ண வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம குழந்தை வந்து தனித்தன்மையாக தெரியணுங்கிற எண்ணம் அதற்கான ஒரு தியாகம் உங்களுக்கு இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான பாக்கியங்கள் திருமணம் பண்ணுனா மட்டும் பத்தாதுங்க திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் அடுத்து வரக்கூடிய காலம் முழுவதும் மறு ஜென்மம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜென்மம் முழுவதும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக பொருத்தம் தான் பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன் இதுதான் ஜாதக பொருத்தனுடைய சூட்சமும் அதனால் எந்த இடத்துல நட்சத்திர பொருத்தம் கூட ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் நீங்களே நினச்சி பார்க்காம நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நேர்த்தியான ஒரு விஷயத்தை நேர்த்தியான ஒரு கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழை யாராக இருந்தாலும் அடைய முடியுங்கிற விஷயத்தை நாம இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் வசதியான வரன் பார்ப்பதை விட வாழ்க்கைக்கான வரன் பார்ப்பது நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்